friends, எல்லாருக்கும் வணக்கம். மீன் எண்ணெய் மாத்திரைகள் fish oil tablets அப்படிங்கறது இன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல ரொம்ப சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த மாத்திரையை உட்கொள்றாங்க. இத எப்பல்லாம் சாப்பிடணும், இத எல்லாரும் எடுத்துக்கலாமா இல்ல மருத்துவரோட பரிந்துரைக்கு அப்புறமா தான் எடுத்துக்கணுமா, இத சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா இப்படின்னு எந்த விஷயமுமே தெரியாம சாப்பிடுறவங்க தான் நிறைய பேர் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு இந்த வீடியோல மீன் எண்ணெய் மாத்திரைகளை பத்தி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நார்த் யூரோப்பியன்ஸ், அதாவது வடக்கு ஐரோப்பியர்கள் தான் இந்த மீன் எண்ணெய் மாத்திரைகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த இடங்கள்லாம் குளிர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவங்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிக்கிறதுக்கும் அந்த குளிரை தாங்கிக்கிறதுக்கும் தான் இந்த மீன் எண்ணெய் மாத்திரைகளை உட்கொள்ள ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி மீன் எண்ணெய் மாத்திரைகளை சாப்பிட்றதுங்கிறது ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். அப்படி என்ன தான் இருக்குது இந்த மீன் எண்ணெய் மாத்திரைகளை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப அத்தியாவசியமான, அதே மாதிரி நேச்சரில் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காத, நம்மளோட உடலாலையும் உற்பத்தி செய்ய முடியாத ஆசிட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஆசிட்ஸ் எல்லாம் பிளான்ட்ஸில் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதே சமயத்தில் கடலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மீன்களில் தான் இந்த மாதிரி ஆசிட்ஸும் இருக்குமா. அவ்வளோ பெரிய பெரிய மீனை நம்ம எப்படி வாங்கி சமைக்கிறது? இந்த வகை மீன்களுடைய கல்லீரலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் தான் நிறைய ப்ராசஸ் ஆஃப் ரீஃபைனிங்க்கு அப்புறமா கேப்சூலில் ஃபில் பண்ணி நம்மளுக்கு தராங்க. இதுதான் omega-3 ஃபிஷ் ஆயில் டேப்லெட் அப்படின்னு சொல்லி நமக்கு மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்குது. அது என்ன omega-3 அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். omega-3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் டி, அப்புறம் விட்டமின் ஏ, இந்த 3 ஊட்டச்சத்துக்களுமே அந்த மீன் எண்ணெயில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்மளுடைய உடலுக்கு எப்படி மற்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் ரொம்ப அத்தியாவசியமோ அதே மாதிரி ஃபேட் அப்படிங்கிற ஒன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 2 டைப் ஆஃப் ஃபேட்ஸ் இருக்குது. குட் ஃபேட் ஒன்று, பேட் ஃபேட் ஒன்று. இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லதை தரக்கூடிய குட் ஃபேட்டை சேர்ந்த பாலி அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட்ஸோட வகை தான். இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக தனியாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். கூடிய சீக்கிரமே நம்மளோட சேனலில் முடிஞ்சு அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் நம்மளுடைய உடலுக்கு. ஆனால் இது நம்மளுடைய உடலால் உருவாக்க முடியாது. அப்போ இது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து தான் கிடைக்கும். omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 வகைகள் இருக்குது. ஒன்று ALA, இன்னொன்று DHA, இன்னொன்று EPA. என்னது இது அப்படின்னு கேட்குறீங்களா? ALA அப்படின்னு சொன்னால் ஆல்ஃபா லினோலனிக் ஆசிட். இந்த ஆசிட் வந்து நம்மளுக்கு பிளான்ட்ஸ் வந்து தான் கிடைக்கும். அடுத்ததாக DHA, அதாவது டைகோசோ ஹெட்ஸா இனோயிக் ஆசிட் அப்படின்னும், EPA ஐகோசோ பென்டா இனோயிக் ஆசிட் அப்படின்னும். இந்த 2 ஆசிட்ஸுமே நம்மளுக்கு மீட்லேருந்து கிடைக்கக்கூடியது. இதை தாண்டி சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மீன், வால்நட், அதுக்கப்புறம் ஃப்ளாட் சீட் அப்படிங்கக்கூடிய ஆளி விதை, இதில் அதுலேருந்து கூட நம்மளுக்கு omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும். நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய மீன், ஃபேட்டி ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா சிப்பி, ஆயிஸ்டர்ஸ், இந்த மாதிரி சீ ஃபுட்ஸ்லாம் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த சீ ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் எல்லாம் நம்மளுடைய உடல் நேரடியாகவே பயன்படுத்திக்கும். மீன்கள்லையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ், சூரை மீன், சுறா மீன், கெளுத்தி மீன், இந்த மாதிரி மீன் வகைகளில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்படி நம்மளுடைய உடலுக்கு தேவையான வகையில் ஆசிட்ஸை மாற்றிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது சிலருக்கு குறைவாகவே இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் மருத்துவருடைய ஆலோசனையின்படி அதுக்கேற்ற மாதிரி மாத்திரையும் எடுத்துக்கலாம். omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். அதில் எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லை. ஆனால் இது நம்ம தினமும் எடுத்துக்கலாமா இல்லை 2 நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மருத்துவர்கிட்ட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறதா ரொம்பவே நல்லது. என்னதான் இந்த மாதிரி நம்ம சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டா கூட சத்து நிறைஞ்ச மீன், இறைச்சி, இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், இதெல்லாம் எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய உடலுக்கு எப்போவுமே நல்லது. அதனால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களுக்கு மீன் எண்ணெய் மாத்திரைகளை மட்டுமே நம்பி முழுக்க இருக்கக்கூடாது. நிறைய பழங்கள், காய்கறிகள், கீரைகள், இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய ஹெல்த் டிப்ஸோடு உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் 24 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.